ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல பிறந்த தேதி 4 பற்றி பார்க்க போறோம். இந்த 4ங்கிறது எண்கணித ரீதியாக 13ஐயும் சொல்லுவோம், 1 பிளஸ் 3 4னு வரும். 22ஐயும் சொல்லுவோம், 22ங்கிறது 2 பிளஸ் 2 4 அப்படிங்கிறதும் நான்காம் எண் தான். அது குறிப்பா நான்காம் எண்ணை பற்றி மட்டும், அந்த 4 தேதிகள்ல பிறந்த மனிதர்கள் பற்றி, இந்த 4 ஓட நேச்சர் இதை பத்தி மட்டும் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த 4 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சதுரம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க, ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சர் அது. இந்த 4ங்கிற தேதிகளில் பிறந்த மனிதர்களும் அது போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான நேச்சர் கொண்ட மனிதர்கள் தான். அவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்கள வந்து தோக்கடிச்சிட முடியாது, வீழ்த்திட முடியாது, ஜெயிப்பாங்க லைஃப்ல. உங்களுடைய நேச்சர் பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனசு விட்டு எதுவா கொட்டிடுவீங்க. அந்த ஒரு இடம் பொருள் ஏவல்ங்கிறத வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு இடம் பார்த்து பேசுறது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது, பழிச்சுட்டு பேசுவீங்க எதுவாக இருந்தாலும். இது 7ஆம் எண்ணினுடைய நேச்சருக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து ஒத்து போகும். 7ங்கிறது வந்து இதனுடைய மறுபகுதி தான். 7ங்கிறது வந்து நம்ம வந்து கேதுவாக புரிந்து கொள்ளலாம். 4ங்கிறது எந்த கிரகத்தை குறிக்கும்னு கேட்டீங்கன்னா இது ராகுவை குறிக்கும். ராகுங்கிறது வந்து தலை, கேதுங்கிறது வால், அப்படி புரிஞ்சுக்கோ. இந்த 4ங்கிறதுனுடைய நேச்சரை பத்தி நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கலாம். பொதுவாக வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்கே எவ்வளவு புதிய மனிதர்களை அவர்கள் பார்த்தாலும் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாங்க, அவங்கள்ட்ட நல்லா பேசிடுவாங்க. அதுதான் எங்களுடைய பிளஸ், அதான் எங்களுடைய மைனஸ். ஒருத்தவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்காம அவங்க எந்த அளவுக்கு சென்சிட்டிவ், நம்ம அவங்களை பத்தி ஒரு கருத்து சொல்றோம்னா அவங்க அது பாசிட்டிவா எடுத்துக்குவாங்களா நெகட்டிவா எடுத்துக்குவாங்களா அதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. பழிச்சிலும் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வந்து அதனுடைய இம்பாக்டே தெரியாது. ஆனா இது மெச்சூர்டான ஒரு குணம் கொண்டவர்களை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா மனசுல பட்டதை பேசுறாங்க, அவங்க ரொம்ப இயல்பா இருக்காங்க. ஒரு கள்ளம் கபடம் இல்லாம அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கள்ளம் கபடம் இல்லாத நேச்சர் வந்து இந்த 4ஆம் எண்ணிற்கு உண்டு. அது ரொம்ப ஒரு இயல்பாகவே உங்களுக்கு உங்க பிளட்லயே ஊறி போயிருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுல வந்து நிறைய ஆராய்ச்சி குணம் கொண்ட ஒரு தன்மையும் உண்டு இந்த 4ஆம் எண்ணிற்கு. ஏற்கனவே இந்த 7ஆம் எண்ணிற்கு அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இது அதனுடைய ஷேடையும் உள்வாங்கி கொண்ட ஒரு எண் தான் இந்த பிறந்த தேதியில் இருப்பவர்களும். அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் அவங்க பிறந்த தேதிகள்லாம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் மிக அதிகம். ஏன்னா அவங்க அவங்களுடைய மைண்டே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை, புதுமையான ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம், அந்த கியூரியாசிட்டி ஆர்வம்ங்கிறது வந்து மிக அதிகமாக இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு புதுமையான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட்லேயே பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த நம்பர் சயின்ஸுங்கிறது தான் உண்மை. ஸ்ரீனிவாசா ராமானுஜம் அவர்கள் வந்து இதே தேதிகளில் பிறந்தவர் தான், 4ஆம் எண் ஆதிக்கம் உடையவர் தான். அவர் பண்ணாத ஆராய்ச்சியே கிடையாது எண்களை வைத்து. அவருடைய நிறைய கோட்பாடுகளுக்கு, கணித தேற்றங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கண்டுபிடிக்க முடியாம அது எப்படி அவர் போட்டிருக்காரு, டெரைவ் பண்ணியிருக்காருங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ஜெர்மன் நாட்டில் அதுக்கான ஆராய்ச்சி தொடர்ந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் அவர் 4ஆம் தேதிகளில் பிறந்தவங்க தான். அதே போல எஸ் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, அவரும் வந்து மேக்ஸ்ல அப்புறம் வந்து இயற்பியல்ல வந்து பெரிய சாதனை படைத்தவர். அவர் சர் சி வி ராமன் அவர்களுடைய சொந்தக்காரர், நோபல் பரிசு வென்றவர் இந்த எஸ் சந்திரசேகர் அப்படிங்கிறவங்க. அவங்களும் இந்த 4ஆம் தேதிகளில் பிறந்தவங்க தான். இந்த 4ஆம் தேதிங்கிறது ஆராய்ச்சி தன்மைங்கிறது வந்து விஞ்ஞானத்திலையும் இருக்கும், மெஞ்ஞானத்திலையும் இருக்கும், அது வந்து நமக்கு வந்து கலை உலகத்திலையும் இருக்கும். கலை உலகத்திலையும் புதுமையான ஒரு விஷயத்தை செய்வது, ஒரு யாருமே இதுவரைக்கும் தொட்டிராத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதுல வந்து தலை சிறந்த ஒரு படைப்பை தருவது, இதுக்கும் வந்து காரணகர்த்தாவாக இருக்கும் இந்த 4ஆம் எண். அதனாலே இந்த தேதிகளில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கலை உலகத்திலையும் பெரிய சாதனை படைப்பாங்க. அவங்க செட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்டை ரீச் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க பிறந்து தான் வரணுங்கிற மாதிரியான ஒரு படைப்பை கொடுத்தவர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்
அவ்வளவு சீக்கிரம் வந்து மற்ற மனிதர்களால அது மாதிரியான ஒரு படைப்பை கொடுத்துட முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இயக்குனர் பாலா அவர்களை சொல்லலாம், அவர்களும் இந்த நான்காம் எண் ஆதிக்கம் இருக்கும் அவருடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணாக வரும் பொழுது. இந்த நாலு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ரக்சர், அது நாலு திசைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த நாலு திசைகள்ங்கிறது வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அந்த நாலு திசைகள் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கோ, நான்முக கடவுள் அப்படிங்கிறோம். இந்த நான்முகம் அப்படிங்கிறது நாலு நாலு திசைங்கிறது வந்து விட்டுட்டு நம்ம வாழ்க்கையே கிடையாது. அது போலதான் இவர்கள் ஒரு இன்றியமையாத மனிதர்கள். அவங்க வந்து அரசியல் உலகத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, பொது வெளியில இவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து புரட்சிகரமான ஒரு மனிதர்களாகவும் மிளிருவாங்க. ஏன்னா இவங்களுடைய கருத்துக்கள் அப்படிப்பட்ட கருத்துக்களாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு வந்து நல்லதுதான் நினைப்பாங்க. ஆனா நீங்க எந்த இடத்துல மிஸ் பண்றீங்கன்னா, அந்த ஒரு ஒரு அந்த இடம் பார்த்து பேசுவது, மறுபடியும் அதே பாயிண்ட் தான் நான் டச் பண்றேன், ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு என்னென்ன உண்டோ அந்த அளவுல வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அளவு மட்டும்தான் உங்கள்கிட்ட மிஸ் ஆகும். அந்த இடத்துல தான் ஏழாம் எண் ஸ்கோர் பண்ணிடும். உங்களுடைய அதர் ஷேடு ஏழாம் எண்ங்கிறது வந்து ஸ்கோர் பண்ணிடும். நீங்க அந்த இடத்துல தான் மிஸ் பண்ணுவீங்க. நிறைய வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸை இந்த எண்ணுமே ஃபேஸ் பண்ணும். ஏழாம் எண் போலவே நிறைய வந்து முயற்சி பண்ணும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை சோர்வடைய வைக்கக்கூடிய தோல்விகள்ங்கிறது வந்து உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் நினைப்பீங்க, இது என்ன எனக்கு மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு, தடை கற்களாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சோர்வு அடைஞ்சாலும் கொஞ்ச நேரம் தான் தூக்கி போட்டு மறுபடியும் கிளம்பிடுவீங்க. அது போன்ற ஒரு நேச்சர் உடைய மனிதர்கள் தான். ஏன்னா அந்த மாதிரி நேச்சர் இருக்கிறவங்களால மட்டும்தான் ஆராய்ச்சி துறையிலலாம் சாதனையும் படைக்க முடியும். அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் இல்லையா, பொறுமையும் வேணும், அந்த ஒரு விடாமுயற்சியும் வேணும். ஸோ அந்த நேச்சர் உங்களுக்கு வந்து இயல்புலேயே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பிறந்த தேதி அமைந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட இந்த தேதிகளில் பிறந்தவங்க இருக்கலாம். ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது, என்னுடைய கேரக்டரில் வந்து இது கரெக்டாக பொருந்தி போகலை, அப்படி இல்லைன்னா என்னுடைய நேம் வந்து என்னுடைய பிறந்த தேதியோடைய நற்குணங்களை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய பெயரை, முழு பெயர் இனிஷியலோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நாலுங்கிற அமைப்பில் வரக்கூடிய அந்த டேட் ஆஃப் பர்த்தோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பெண் இருக்குது, கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பெண் இருக்கு, அனுப்பிச்சி விடுங்க. இதில் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வரதுனால என்னால் குயிக்காக வந்து ரிப்ளை பண்ண முடியல, ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு குயிக்காக ரிப்ளை வேணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சரை வந்து நான் உடனே பதிலாக அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த நான்காம் எண்ணை பற்றி இன்னொரு ஒரு விஷயம், அதாவது உங்களுடைய தேதிக்கு பொருந்தக்கூடிய அதிர்ஷ்ட நாட்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்கும். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து அந்த அன்றைய தினத்தில் செய்வதாலேயே வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ங்கிறது இயல்புலேயே கிடைக்கும். ஏன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சக்ஸஸ் ஃபேக்டர்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த தகவலை நான் சேர்த்து சொல்கிறேன். 1, 10, 19 இந்த தேதிகள், அதன் பிறகு 5, 14, 23 தேதிகளை கூட நம்ம சொல்லலாம் இந்த தேதிகள், அப்புறம் 6, 15, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை வைத்துக்கொள்ளுங்க. அது வந்து உங்களுக்கு ஓரளவாச்சும் உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்களை வந்து அதிகப்படுத்தி தரும், என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதே போல் உங்களுக்கான நிறங்கள் லைட் ப்ளூ ஷேட், அப்புறம் வந்து சாம்பல் நிறம்னு சொல்லக்கூடிய அது போன்ற நிறங்கள்லாம் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்களாக இருக்கும். அது அதையுமே நீங்கள் அதிகம் பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வளோ நேரம் இந்த பதிவை வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. மேற்கொண்டும் இதே மாதிரி என்னுடைய பதிவு நிறையா வரப்போகுது. கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கும் பொழுது என்னுடைய பதிவுகள் வரும்பொழுது இம்மிடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இம்மிடியட்டாக பார்த்து பயன்பெறலாம். நன்றி.